டேஸ்ட் டெய்லி. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல, எனக்கு தெரிஞ்சு ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே அந்த குடும்பத்தை சேர்ந்தவனும், அந்த சிங்கள ராணுவத்தை சேர்ந்தவன் எவனுமே சரி, என் தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினதே கிடையாது. இன்னமும் உயர்வா நினைக்கிறான், ஒரு மாவீரனா நினைக்கிறான், ஒரு தளபதியா நடக்கிறான். இந்த உலகத்தில் இவனை போல ஒரு நபர் இல்லை என்பதை, இவனை போல ஒரு போராளி இல்லை என்பதை எதிரி ஒத்துக்கிறான். ஆனா இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியை அவுத்து விடுறாரு. அவரு ரோல் கால் எப்படி இப்ப தமிழகத்தின் முதலமைச்சர் போன ரோல் கால், வண்டி வாகனம் வந்துருச்சு, கண்மாய் வந்துருச்சு, நவருங்க நவருங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மிக துல்லியமா சரியான நேரத்தில், அதுவும் சிஎம் போறது இல்ல ராணுவம், அது அந்த ராணுவத்துல இத்தனை செகண்ட்ல பாஸ் ஆகணும், இந்த இடத்துல இங்க போய் நிக்கணும்ன்றது திட்டமிட்டு நடக்கும். அந்த திட்டத்துல 7 நிமிடம் கேப் இருக்கு. அந்த 7 நிமிடம் கேப் இருக்கப்ப இவர் பாக்கணும் பாக்கணும் ஒத்தகால் நிக்கிறப்ப அதை போய் சொல்றாங்க, சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி வந்து நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னப்ப யோசித்து ஊன் சொல்லி பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்ததுதான் மிச்சம். 3 நிமிஷத்துக்கு மேல கிடையாது, எத்தனை நிமிஷத்துக்கு மேல கிடையாதுங்க, 3. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே தயவு செய்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நோக்கி பாருங்க. மீது மிச்சம் இருந்தா சீமான் தரவுகளோட போட்டோம், நான் வேட்டி இல்லாம போறேன், நான் அரசியல் விட்டே போயிடுறேன், பொது வாழ்க்கை விட்டே போயிடுறேன். 3 நிமிஷம் கூட கிடையாது, 7 நிமிஷம் பக்கத்துல நிக்கிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ராணுவ சட்டப்படி, புலிகளின் சட்டப்படி போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது, சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது. இருக்க நேரத்தில் சரி, ஒரு மனுஷன் வந்துட்டான், ஏதோ சினிமா டைரக்டர்ன்றான், தமிழ் மேல ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஏற்கனவே ஒரு மேல கேட்டு கடிதம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த தரவுகள் வந்து சேராத நிலையில் சரி போடலாம் போ வா அப்படின்னு நின்னு ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இம்புட்டாயா வண்டி வண்டியாவா வந்து விடுவீங்க? ஏகே பாடிசனே தடவி வச்சு கொடுத்தாரா? இவரு மடியில வச்சு தலையை ஊதி விட்டாரா? தடவி கொடுத்தாரா? அட பாதுகளா, வெக்கமா இல்ல, இதுக்கு பார்த்துட்டு கை தட்டுங்களா பச்சை பிள்ளைகளை? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு குழந்தை எழுதணும், உங்களுக்காக பாடம் எடுக்கிற கருத்தரங்க வச்சிருக்கோம், பச்சை குழந்தைகளுக்காக, அரசியல் பச்சை குழந்தைகளுக்காக. 3 நிமிஷத்துல ஒரு போட்டோ எடுத்ததுக்கு உட்காந்துருக்க மனுஷனுக்காங்க, அவர் வழக்கு வாங்கினவருங்க. நான் திருச்சியில குண்டாசில் இருந்தேன், குண்டன் எனக்கு எல்லாம் நாங்க செஞ்சவெல்லாம் சும்மா உட்காந்துருக்கோங்க, உதவி செஞ்செல்லாம் சும்மா உட்காந்துருக்கோம், வழக்கு வாங்கினவங்களாம் சும்மா உட்காந்துருக்கோம், வாய்ப்பட்டா போறவங்க இன்னைக்கு என்னமா போயிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, நான் இவர் எப்படி திரும்ப பார்த்திருக்கேன், கேம் சரிப்பா ஒரு டிஎஸ்பி தலைமையில கூப்பிட்டு வருவாங்க, ஒரு இன்னைக்கு போலீஸ பார்த்தா பின்னாடி பெடரிகள் அடிச்சு ஓடுற, நீ என்ன வெட்டி கம்ப கம்பு சுத்திட்டு இருக்க, மான்கரத்தேவா மான்கரத்தேவா வெளில வச்சுக்க, நாங்களாம் ரொம்ப மோசமான ஆளு, நாங்க களத்துக்கு இன்னும் வரல, வேணாம் வேண்டாம், தோலை உரிச்சிருவோம், அரசியல் தோலை உரிச்சிருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வந்ததுக்கு எல்லாம் போனதுக்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு நாள் கூட பேசல, எங்களுக்கு என்னன்னு இப்ப செத்தவா படிக்கிற மாதிரி இருக்கு, நீ செத்து ரொம்ப நாள் ஆச்சு அரசியல்ல, ஒன்னு உனக்கு பேசின அவசியம், ஆனா இனிமேலும் பேசக்கூடாது என்பதற்காக சொல்றேன். என்னையா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்ற உலகம் முழுக்க இந்த பச்சை பிள்ளைகளை கூட்டு 13-14 வயசு பசங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு ஏமாத்தி எவனாவது ஒருத்த நாம் தமிழ கட்சியில தொடர்ந்து 6 வருஷத்துக்கு மேல இருந்தான்னு பாருங்க, எவனும் இருக்க மாட்டான். ஏன்னா விவரம் தோணுன்னு கூட்ட விட்டு பறந்து போயிடும் புறான். ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் வெங்கடேஷ் சார், யார சரிங்க போயிருக்கியா, சரியா பாத்திருக்கியா, வெண்டர்ல இருந்திருக்கியா, ஏழரில் இருந்திருக்கியா, 20 அறையில் இருந்திருக்கியா, இல்ல ஐசி பிளாக்ல இருந்திருக்கியா, ஐவி பிளாக்ல இருந்திருக்கியா, இல்ல இதுக்காக வழக்கு வாங்கி தண்டனை கானிங்டன் மாடல் இருந்திருக்கியா, இல்ல குண்டர் திருப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கிருக்கியா? வாங்கின வழக்க சும்மா வாயா பத்திரி உட்கார்ந்து இருக்கோம்யா? அப்ப நீ பேசுறனா உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ யாரு, நீ யாரு? அதாண்டா சாம்பாரு இடதுசாரி அரசியல்,
பாசிச சனாதன சங் பரிவார கும்பலின் எடுபடி. சி டீம் பி டீம் இல்ல, ஏ டீம் நிழல். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? திராவிட உங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? திராவிட சொல்லு பிடிக்கணும்னா தமிழர் பேசிட்டு போங்க மேராட்சியில. நீ இப்ப ஏன் திராவிட எழுத்து பேசுற? அவன் சொல்ற கருத்தை நீ சொல்ற, என்ன பண்ணிய? யாரோ நீ, யார் நீ? எவ்வளவு மோசமான பொறுக்கி, இந்த பொறுக்கித்தனமான அரசியல இப்படி ஏன் நம்ம ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? எவ்வளவு நாளுக்கு இதை ஏத்துக்க முடியும்? எவ்வளவு நாள் தான் கண்டு கணக்கு போய் போக முடியும்? ஏகப்பாட்டிசம் எடுத்து சுட்டாரா இவர் சாப்பிட்டு இருக்க பின்னாடியே உட்காந்து என்ன சாப்பிட்டாரு? இட்லி சாப்பிட்டாரா? சாம்பார் சுத்தி சாப்பிட்டாரா? எவ்வளவு குவாண்டிட்டி சாப்பிட்டாரு? அது கிண்ணத்துல சாப்பிட்டாரா? மண் சட்டில சாப்பிட்டாரா? இயக்கத்துல சாப்பிட்டாரா? சகரத்துல சட்ட வேலை வாயில வந்துடும். எச்ச சட்டி எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்க பிச்சை எடுத்து சாப்பிடுற உலக தலைவர் உடனே சாப்பிட்டியா? மூணு நிமிஷத்துல எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? இது மறைக்க முடியாத உண்மை, நல்லா தெரிஞ்சுங்க. ராணுவம், நீ பேசுற பேச்செல்லாம் இங்க எடுபடாது. ராணுவத்துக்கு ஸ்கொயர் உண்டு, எழுதுறான் நீ சொல்றீல்ல உண்டு. என்னன்னைக்கு யார எப்ப எப்படி சந்திச்சாங்க, எவ்வளவு நேரம் செஞ்சாங்க, எத்தனை செகண்ட் வரைக்கும் இருக்கும், நீ எங்கேயாவது வந்த, எங்க திரும்ப போன, விமானத்துல வந்தியா, பறந்து வந்தியா, நீச்சல் அடிச்சு வந்தியா, நடந்து வந்தியா, எல்லா தரவும் இருக்கு தம்பி. தம்பி எல்லா தரவும் இருக்கும். ஏமாத்த முடியாது, ஏமாத்த முடியாது. சும்மா திராவிட தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபிடம் தான்டா திராவிடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன பிளாக் சொல்ல முடியுமா? அன்பிற்குரிய சீமானவர்களே, நான் பிளாக்கா சொல்லு? என் முடிய பாருங்க, என் முடிய பாரு, என் உயரத்தை பாரு, என் நிறத்தை பாரு, நான் பிளாக்கா? சரி விடு, நான் ஒயிட்டா? நான் வெள்ளையா? என் நிறத்தை பாரு, என் முடிய பாரு, என் மூக்க பாரு, என் வாய பாரு, நான் வெள்ளையா? சரி அதை விடு, நான் மங்கோலியனமா? என் மூக்க பாரு, சப்பையா இருக்கு, என் உயரத்தை பாரு, நான் குட்டையா இருக்கிறேன். அந்த மூன்றுக்கும் மாறுபட்ட இன்னொரு மரபிடம் இருப்பதைத்தான் திராவிடம் சொல்றோம். அந்த திராவிடம் அரசியல், அறிவியல், மானுடவியல். ஒபாமா போய் கேளு. ஒபாமா கேட்டான், பத்திரிகையாளர் கேட்டான், நீங்க என்னன்னு கேட்டான். ஐ ஆம் தவிர்க்க முடியாது. ஒரு மொழியை கத்துக்கிட்டு, ஒரு பண்பாட்டை கத்துக்கிட்டு, ஒரு மொழி மக்களோட இணைஞ்சு, ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து, அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு அந்த எதை சார்ந்திருக்கானோ அதை பெற்றுக்கொள்வது என்பது இயல்பு, மரபு. ஆனா ஒரு ரேஸ், ஒரு மரபினம், கருப்பு என்னைக்கு வெள்ளையாவாது, வெள்ளை என்னைக்கு கருப்பாவாது, இது ரெண்டும் சேர்த்து மங்கோலியனமா மாறாது, இவை மூணும் திராவிடமா மாறாது. நான் திராவிடன், நான் திராவிடன். எனக்கு கூட்டு தொகுப்பு மரபிடம் பல தேசியங்கள், அது தமிழ் மொழியிலேருந்து வந்ததுன்னு ஒப்பிலக்கணத்துல கால்டுவெல் சொல்றாரு. அவருக்கு முன்னாடி 1816 எல்லிஸ் சொல்றாருயா, இந்த சென்னை மாநகரத்தினுடைய பொறுப்புல இருந்த வெள்ளக்காரன் சொல்லிட்டான். வந்தவெல்லாம் தமிழ் படிச்சுட்டு அவன் மிக சரியா சொல்றான், நீ தமிழ்நாட்டில் படிச்சுட்டு தமிழர்னு சொல்லிட்டு நீ திராவிடத்தை ஏற்று பேசுற, நீ யாருக்கு எதிராக பேசுற? ஒருபோதும் ஏற்க முடியாது. ரொம்ப நாள் நீங்க ஏமாத்த முடியாது ராஜா, உங்க மாடல சொல்ற ராஜா, ரொம்ப நாள் நீங்க ஏமாத்த முடியாது. உங்க படம் போட்டுக்குச்சு, உங்க படம் அவுட், ரீல் அறந்துருச்சு, முடிஞ்சிச்சு உங்க கதை. இனி திராவிடத்தை எதிர்த்து பேசி தமிழ்நாட்டில் ஒருத்தனும் ஜெயிக்க முடியாது என்பதற்கு அதனால்தான் ஒரு அறிவு தோழ வேணாம். நீங்க சும்மா இருங்க, நீங்க விடுங்க, நாங்க போறோம் சொல்லிட்டு தான் நானு சரி பண்ண இளமாரெல்லாம் போய் ஒரு பேட்டியை கொடுத்தோம். ஏன்னா நடிகர் விஜய் வந்து பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் வச்சுட்டாரு, திராவிட அரசியல் தூக்கி பிடிச்சார். திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் இருந்தார். எப்பா திராவிடமும் தமிழ் தேசியம் உனக்கு கண்ணு தானே, அவர் சொல்லியிருக்காருல, உனக்கு பிரச்சனை திராவிடனா அதை விட்டுட்டு போக வேண்டியது ஓரமா. நீ பாஜக மாதிரி, ஆர்எஸ்எஸ்கார மாதிரி உட்காந்து நீ பேசி இந்த லாரில போயிடுச்சு சாவன், நடுவில் போய் சாவன்,
நீ லெப்ட்ல வா ரைட்ல வா, ஏ நீ மூளை ரைட்ல இருக்காடா மூளை லெப்ட்ல வா, நீ தான் ரைட்ல நிக்கிற, நாங்களா லெப்ட்ல தான் நிக்கிறோம், நாங்க நேரா நிக்கல, நீ ரைட்ல நின்னுட்டு நீ நேரா போவாத சொல்ல, நீ முதல்ல ரைட்ல இருந்து லெப்ட் வா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், எந்த ரைட்டும் தெரியுதா இல்லையா, அந்த ரைட்ல இருந்து மூளை இங்க வா, இங்க வா. எவ்வளவு நாள் என் கதை விடுவீங்க, அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லி திராவிடன்ற சொல் கூட்டு மரபிடம் என்கிற அடிப்படையில் இருக்கு அப்படின்னா ஒபாமா சொல்ற அடையாளம் தான். அவன் ஒபாமா இன்னொன்னு சொன்னான், அவருடைய சர்டிபிகேட்ல போய் பார்த்தீங்கன்னா அவன் கென்னியன்னு இருக்கும், அதுதான் கமலா ஹாரிஸ்னு ஒருத்தவங்க இப்ப நின்று தேர்தலில் அமெரிக்காவில் தோத்தாங்க, நம்ம இந்தியாவில் இருக்க ஊடகங்கள்லாம் நினைச்சு இந்திய வம்சாவளி சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். கருத்து கணிப்பெல்லாம் வெற்றி வாய்ப்பு எந்த என்ன சொல்ற நீனு, இந்திய வம்சாவளி. இப்ப அவங்களை போய் நோண்டி பாரு, ரெண்டு மரபினம் இருக்கும், இந்த ரெண்டு மரபினத்துல அவன் மறைக்க முடியாது. மொழி வழி தேசிய இனம் என்பது தேசிய இனம், ஒரே மொழியை பேசக்கூடிய கூட இரு நாடா இருப்பா மூன்று நாடா இருப்பா. இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, மொரீசியஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க. ஆனா தமிழ்நாடு தாயக தமிழ்நாடு, இது அது ஈழத்தமிழ்நாடு, தமிழர் தான். அப்ப நீ சொல்ற வரையறுப்படா ஒரே தேசிய இனம் எல்லை கொண்டது அப்படி இப்படின்னா நீ முதல்ல சண்டை போட்டு இலங்கையில போய் சண்டை போட்டு என்னமோ ஒரு ஏங்க அது என்னங்க அது ஒரு படை கட்டணும் என்ன பண்ணுறது என்னங்க, ஆமாங்க முதல்ல நெஞ்சிட்டு வாங்க, நீங்க நெஞ்சிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு பத்து பேர் பன்னெண்டு பேர் தமிழ்நாட்டு மீனவர் தூக்கிட்டு போய் வச்சு கொலை கொள்றான், வழக்கு போடுறான், பொய் வழக்கு போடுறான், இதற்காக நீ ஒரு போராட்டம் நடத்திருப்பியா, மீனவர்களுக்காக என்ன உட்காந்துட்டு அறிக்கை விடுறது மைக்க நின்றுட்டா பேசுறது, உனக்கு ஒரு கும்பல் தயார் பண்ணி வச்சிருக்கியா, அந்த கும்பலை உங்க செய்தியை பற்றி எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஊடகத்துல ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு, அங்க இருந்து ஒரு கட்டமைப்பு, இங்க நடுத்தரத்துல வேற ஒரு கட்டமைப்பு, எல்லா கட்டமைப்பு வச்சுக்கிட்டு டெய்லி அஞ்சு நிமிஷம் நின்று பத்து நிமிஷம் நின்று ரெண்டு கேள்வியை கேட்டுட்டு நீங்க வேணா சீமான் பேச்ச கேளுங்க, ரிப்பீட் ரிப்பீட். இந்த ஒரு படம் மாநாடு எதிர்ப்பு சில அது ஒரே மாதிரி சொல்லலாம், ரிப்பீட் சீமான் பேச்சில் சொன்னதையே தான் சொல்லுவார். இந்த தோழர் திருமுருகன் காந்தி பேச்சை எடுத்து கேளு, ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் மாறி இருக்கும், என்ன பொருளோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார், அந்த பொருளுக்கு உரிய தரவுகளோடு பேசுவார், அந்த தரவுகள் யாரும் மறுக்க முடியாது, அது அம்பேத்கர் வழி வந்தவர் பெரியார் வழியில் வந்தவர், அதெல்லாம் ஆதாரம் வச்சுட்டு பேசுவார். நீ வந்து மற்றவங்க சொல்லி வச்சதையே திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே பாட்டை திரும்ப 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 பாடி கேட்குறவங்க கேட என்ன சரி போ. அதனால எனக்கு வந்து அந்த இவங்களை இன்னும் வேற மாதிரி பேசணும், என்ன பண்ணுறது அரசியலில் நாகரிகமாக வளர்ந்துட்டோம், வந்த வளர்ந்த வளர்ப்பு அப்படி ஒன்ன மாதிரி நாதாரி கூட்டமாக அலையிற ஒரு கூட்டம் கிடையாது, நாங்கள் நீ கண்டதையும் பேசிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க ஆளும் நாங்களும் கிடையாது. சினிமாக்காரன் புத்தின்னு உன்னால மற்ற சினிமாக்காரனுக்கு சேர்த்த அவமானம், சினிமானால இப்போ என்ன போச்சுன்னா ஐயோ சினிமாக்காரங்களா எல்லாம் பொய் சொல்லுவாங்க என்ற அளவுக்கு ஆயிப்போச்சியா, கதை கதையா வண்டி வண்டியா அவரு இப்ப ஏரோப்ளேன் கணக்கு கூட ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ நல்ல பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறி உள்ளவன் எவனாவது சீமான் பேச்ச கேட்டானா காரி துப்பாம எங்க போனா, நாங்களாம் பருத்த பகுத்தறிவு கூட்டம் அதனால உன்னை காரி துப்பிட்டோம், நாங்களாம் பகுத்தறிவு கூட்டம் பகுத்து பாக்குற நீ பொய் சொல்ற வண்டி வண்டியா பொய் சொல்ற அப்படின்றதுனாலதான் பேசுறோம். நீ யா இருந்தும் உங்க கூட்டாளி யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒண்ணு தெரிஞ்சே கண்ணு, திராவிடம் என்பதை தாண்டி ஒண்ணு நீங்க ஜெயிக்கவே முடியாது, பெரியார் இல்லாம இந்த மண்ணில் எதுவும் கிடையாது, பெரியார் மட்டும்தான் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க, பெரியார் மட்டும் இல்ல பெரியார் தாண்டி இருக்கிறாங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல இதை தாண்டி இருக்கிறாங்க, அயோத்தாச பண்டித் இருக்காரு, தாத்த ரத்தமலை சீனிவாசன் இருக்காரு, ஜான் ரத்னம் இருக்காரு, அது பட்டியல் நீள் இருக்கு, பாரதிதாசன் இருக்கிறாரு, அது பட்டியல் நீளுது நிறைய இருக்கு. ஆனா ஒரு அடையாளம் முதல்ல கருத்தியல் அடையாளம், அந்த கருத்தியல் அடையாளத்தோடு இன களத்தில் நின்று களத்துக்கு களத்துல இனத்துக்காக நின்று போராடி அடைந்து அடையாளங்கள் தான் காட்ட முடியும், எல்லாத்தையும் வரிசையா போட்டு நொப்பி காட்ட முடியாது. அதனால எங்கள் அடையாளம்
இவர் தான்டா திராவிடம், அவர் தான்டா தமிழ் தேசியம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் திராவிடம் தமிழ் தேசியம் தான் தமிழ் கூறும் நல்லுலகை வாழ வைக்கும், மீட்டெடுக்கும், விடுதலை பெற செய்யும், தமிழர்களின் தன்மானத்தை உயர்த்தி பிடிக்க, தமிழ்நாட்டு மக்களின் அரசியலை நிர்ணயம் செய்ய ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் சுய நிர்ணய உரிமையோடு இறையாண்மை உள்ள தமிழ்நாடு அரசு என்று பெயர் பெற திராவிடமே இதுவரை ஈடு கொடுத்திருக்கிறது, களத்தில் நின்றிருக்கிறது, போராடி தியாகம் செய்திருக்கிறது. அந்த தியாக வரலாற்றில் நாங்கள் நிற்கிறோம், உங்களை விடமாட்டோம், உங்கள் பொய் புரட்டுகளை தோலுரிப்போம் தோலுரிப்போம் என்று சொல்லி திராவிடம் தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசியம் ஒரு தேசிய இன மொழி வழி இனம் என்று சொல்லி தந்த வாய்ப்பு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.